ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் சாமிசாக். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேனால இன்றைக்கி நம்ம ராமாபுரத்தில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நீங்கள் இப்போ தான் வந்து இந்த சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வ்ளாகை பாருங்கள், வாங்க போகலாம். வெல்கம் டு ராமாபுரம். ராமாபுரம்ல எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லிட்டில் இந்தியா. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா ராமாபுரம் ஜங்ஷன் ஆல் ரோடு பிரியும்ல, பெட்ரோல் பங்க் எதிரிலேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ லிட்டில் இந்தியாக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து ராமாபுரம் பிரான்ச். இதே மாதிரியே வடபழனிலையும் இருக்குது. அதோட டேஸ்ட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே அங்கே இருக்க டேஸ்ட்டும் இங்கே இருக்க டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்க தான் வந்திருக்கும். ஸோ அங்கே வீடியோவில் போய் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெனுக்கார்டே பாருங்கள், புக்கு மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம மெனுக்கார்டை பார்த்துடலாம். மெனுக்கார்டில் வந்து பாருங்கள், சூப்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறையா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ். இங்கே என்ன ஸ்பெஷல்னா மொரட்டு பிரியாணி. பேரே பார்த்தீங்களா எப்படி மொரட்டு தனமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 750 போட்டிருக்காங்க. அதோட அப்புறம் மகாராஜா மீல்ஸ். லிட்டில் இந்தியாவில் கண்டிப்பாக மகாராஜா மீல்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து மகாராஜா மீல்ஸ், மகாராணி மீல்ஸ், சேனாபதி மீல்ஸ்னு மூணு இது இருக்குது. இதில் வந்து கடை சிக்கன், ப்ரான், ஃபிஷ்ஷு, எக்கு, ஸ்குவிட், கிராப், நெத்லி, சிக்கன் லிவர். மகாராஜா மீல்ஸில் வந்து இந்த 8 இதில் 4 செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மகாராணி மீல்ஸில் வந்து நீங்கள் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். சேனாபதி மீல்ஸில் 1. மகாராஜா மீல்ஸ் வந்து 450, மகாராணி மீல்ஸ் 330, சேனாபதி மீல்ஸ் 250. டைம் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அதோட ரேட்டு. மொரட்டு பிரியாணியும் போட்டிருக்கு. அது என்ன நம்ம அண்ணா கிட்ட கேட்கலாம், இது என்னன்னா மொரட்டு பிரியாணின்னு. சார், பார்த்தீங்கன்னா இப்போது சில பேர்லாம் பிரியாணி எல்லாம் பெரிய லெவலில் சாப்பிடணும், மொரட்டுத்தனமாக சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் புது கான்செப்ட், புது பேரோடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி சிக்கன், காடை, காடைன்னா சும்மா பீஸ் கிடையாது, ஃபுல் காடை, ஒரு தந்தூரி ஒரு பெரிய லெக் பீஸு, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்துடும், அப்புறம் நண்டு, அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறமா உங்களுக்கு இதில் இன்னும் ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் அப்புறமா ப்ரான்ஸும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் ஒரு ருஜித்தை கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். சிக்கனில் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை மட்டனில் சூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்னா உங்களுக்கு ரைஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவு குவான்டிட்டி. நாங்கள் இது வந்து ரெண்டு பேருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, ஒருத்தர் வெறித்தனமாக சாப்பிடணும் முடிவெடுத்து வரணும். மொரட்டுத்தனமாக சாப்பிட்றாங்க, இங்கே சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போய் சாப்பிட விடலாம். அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கேட்கவே மொரட்டுத்தனமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி ஆகணும், பார்த்துடலாம். சரி, இதோடைய ப்ரிப்ரேஷன்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சாப்பாடுலாம் வந்துருச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குது. இது பார்க்கும்போதே நாக்குலேருந்து எச்சு வருது சாப்பிட்ணுன்ட்டு. இது வந்து காடை, இது வந்து கருவாடு, இது வந்து சிக்கன்னு, இது வந்து பிரானு. இன்னும் நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, இன்னும் நமக்கு நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ இதோட மனமே நம்ம ஆளை தூக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், தேங்காய் பாறை இது பேர். இவங்களோட ப்ரெசன்டேஷன் பற்றி சொல்லி ஆகணும். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. பாருங்களேன் ஃபிஷ் அப்படியே இந்த மசாலாவில் நல்லா ஊறி. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நான் வந்து 4 தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு 8லேருந்து என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து சிக்கனு. நான் சிக்கன் தொக்கிலேருந்து சாப்பிட்றேன். போட்டு நல்லா பிசைஞ்சு டேஸ்ட் எப்படி இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பேசுகிறேன். என்னால் பேச முடியல, அதோடய டேஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது. இப்போ அடுத்து வந்து ப்ரான் தொக்கு ட்ரை பண்ணலாம். சிக்கன் வந்து வேறு லெவல், சொல்லி ஆகணும். வேறு லெவலில் ரெண்டோட டேஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன்னா எது டேஸ்ட்டாக இருக்குன்னா ரெண்டுமே செம்மையாக இருக்குது. இது வந்து சில்லி ப்ரான் தொக்கு, இது வந்து பெப்பர் ப்ரான் தொக்கு. நம்ம பெப்பரையும் இப்போ ட்ரை பண்ணலாம். இதுங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். பெப்பர் ப்ரான் தொக்குக்கு போகலாம். இது அப்படியே கொட்டிடுறேன். செம்ம ஹாட்டாக இருக்குது, ஆவியெல்லாம் அப்படியே பறக்குது பாருங்கள்.
ஆவி பறக்குது, ஆவிலையும் சாப்பிடலாம். ஆ செம சூடாக இருக்குது, கை வந்துடும் போல இருக்கு, சுடுது வைக்கவே முடியல. வாவ் ஜூஸியாக அப்படியே ப்ரான் தெரியும்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரான் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரான் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமைச்சிருக்க ஸ்டைல்லையே தெரியுது, வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணி காமிக்கிறேன், நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு, தூங்கி ஃபிஷ் கிட்ட வாங்க, கிட்ட தூங்கி பாருங்கள். எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ காடை வந்து ட்ரை பண்ணுறேன், இங்கே பாருங்கள் காடை லெக்கு, பாருங்கள் காடை லெக்கு. இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சமைச்சு கொண்டு வராங்க இது உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மகாராஜா மீல்ஸ் வந்து 450 தான். ஓகே, நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் போய் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மொரட்டு பிரியாணி வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மொரட்டு பிரியாணி, பார்க்கவே மொரட்டுத்தனமாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு எப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சிக்கன் தந்தூரியை சாப்பிட போகிறேன், இது பாருங்கள் அப்படியே. பா பிரியாணி வந்து நல்லா சூடாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுதான் ஹைதராபாத்தி பிரியாணி, நல்லா ஹாட்டாக நல்லா ஃப்ளஷ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. சிக்கன் எடுத்து அப்படி உள்ளே வச்சு சாஃப்டாக இருக்குது. வாவ், இது சாதாரண பிரியாணி இல்லை, முட்டையை பார்த்தீங்களா என்னென்ன தெரியல எங்களுக்கு. இதுதான் பொரிச்ச முட்டையா, அப்படியே கிடைக்கிறேன். ஹா செம்ம சூடாக இருக்கும், செமையாக இருக்குது. இது என்னது, சில்லி சிக்கன், சில்லி சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா செம்மையாக இருக்குது. அது அப்படியே ஜூஸியாக, கிரேவி வந்து ட்ரையாக ஜூஸியாக, சிக்கன் வந்து ஜூஸியாக, ஒரு மாதிரி வேறு மாதிரி காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது, ஃபிஷ் போயிடலாமா? ஓகே, ஃபிஷ் 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 பாருங்கோ ஃபிஷ். இது வந்து அதில் வச்சு ஃபிஷ் கிடையாது, இது வேறு மாதிரி ஃபிஷ், சொல்லவே மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த மொரட்டு பிரியாணியில் வந்து பிரியாணி இருக்குது, அப்புறம் கிராப் இருக்குது, அப்புறம் ஃபிஷ் இருக்குது, அப்புறம் சில்லி சிக்கன் இருக்குது, அப்புறம் சிக்கன் தந்தூரி இருக்குது, அப்புறம் இது என்னது, காடை, முழு காடை அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே மசாலாலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பெப்பர் காடை இதோ பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன சாப்பிட்றதா இருந்தேன், ஃபிஷ்ஷு சாப்பிட்றதா இருந்தேன் இல்லை, ஃபிஷ்ஷு சாப்பிட்றலாம். ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட் தான், ரெண்டு ஃபிஷ்ஷுமே சூப்பராக இருக்குது. நான் போய் சாப்பிட்டுட்டே இருப்பேன், பேசக்கூட முடியல, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு கிராப்னா ரொம்ப பிடிக்கும், கிராப்னா நான் நிறையா சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆனால் கிராப் நான் எனக்கு சாப்பிட எப்படியும் ஒரு மணி நேரமாவது உள்ளே அப்படியே நோண்டி நோண்டி எடுத்து சாப்பிடுவேன். நார்மலாக பெரிய கிராப் தான் இது, காடை போயிடலாம். காடை பார்த்தீங்கன்னா அந்த காடையும் இந்த காடையும் பார்க்கும்போதே தெரியுது நல்லா, இது வேறு மாதிரி இருக்குது. இது பெப்பரில் முக்கிய எடுத்துருக்காங்க, இந்த பெப்பர் காடை. நான் எப்பவுமே லெக்கு தான் இருப்பேன், லெக் எடுத்து. இந்த பெப்பர் காடைனா இதோட மசாலா தான், மசாலா வேறு லெவலு. நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன், முடிச்சுட்டு வந்து வெளியில் மீட் பண்ணுறோம் உங்களை. ஓகே சரி, ஒரு ஃபியூ க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஓனர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இந்த கடையை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த கடை பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிரான்ச் வந்து வடப்பள்ளியில், அது வந்து லாஸ்ட் இயர் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ 4 டேஸ் தான் ஆயிடுச்சு, ஆயுத பூஜைக்கு தான் நல்ல நாள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். 26 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை பிரான்ச் இருக்குது? ரெண்டு பிரான்ச் தான் சார் இப்போதைக்கு, இங்கே வடப்பள்ளி அண்ட் ராமாபுரம். உங்கள் ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மோட்டோ வந்து நீங்கள் எப்படி? கான்செப்ட் சிம்பிள் தான் ப்ரோ, நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு கொடுக்கணுன்ற தாட் ஒன்று மைண்டில் இருக்கும். ஸோ நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுன்ற செகண்டரி, நமக்கு தெரிஞ்ச நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட் ப்ரிப்ரேஷன் தான். ஹோட்டல்ஸ்னால கஸ்டமர்ஸ் விரும்பாமல் இருக்கிற ரீசன் வந்து அங்கே வந்து பழசு கொடுப்பாங்க, ரெடியாக ஃபுட்டு வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் தான் சோர்ஸ் ஆகி வரும், அது மீட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சோர்ஸ் பண்ணி வரும், ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதால அந்த குவாலிட்டி இதெல்லாம் நாங்கள் அஷ்யூர்டாக கொடுப்போம். ஓகே, அப்போ கஸ்டமர் வந்து கேட்ட உடனே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரெடி பண்ணி அப்படியே ஸ்பாட்லேயே கொடுத்துருவோம். அதே தான், கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் ப்ரிப்பரேஷன் வீடியோ கூட உங்களுக்காக அதுக்காக தான் ஷேர் பண்ணுது, ஏன்னா கஸ்டமர் ஷூட் நோ அவங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணி கொடுக்கணுன்றது அதான் விஷயம். கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்களும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு, எல்லா டிஷ்ஷுமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்தில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இந்த மந்தில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கடையோட லொக்கேஷனும் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த கடையில் வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சினிமா ஷூட்டிங்கெலாம் நிறைய பேருக்கு
வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து நல்லா சப்ளை பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க. நல்லா தரமாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கடையில் வச்சிருக்க மாட்டாங்க.